தினசரி பெற்று செய்ய வானிலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வகுமார் இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இரவு அறிக்கை இரவு எட்டு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நிலடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறம் தென்கிழக்கு புறத்தில் அமைந்து கொண்டு கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு முழுமையாக ஏறி செல்லும் அளவிற்கு வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் சற்று கனமழை முதல் கனமழை வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று காலை வரை மட்டுமே இந்த மழை வாய்ப்பு இதில் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதி மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் முதல்ல மழை தொடங்கும் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலைக்குள் டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழை ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்ய தொடங்கும் அதே நேரத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளிலையும் காலைக்கு பின் மழை தொடங்கும் அன்று மதியத்திற்குள் திருச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட உள் தென் உள் மாவட்டங்களிலும் மழை தொடங்கும் அன்று மாலைக்குள் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்து தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து உள் மாவட்டங்களில் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதி மதுரை விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட உள் தென் உள் பகுதிகளுக்கும் அதே போல் தேனி மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆங்காங்கே ஆங்காங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களிலும் இந்த இருபத்தி எட்டாம் தேதி மதிய மாலை நேரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை எதிர்பார்க்கலாம் அதே இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலும் அதாவது கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கூட தூரல் மழை பொழிவை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம் ஆக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் தூரல் மேகமூட்டத்துக்கு வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்பு இதில் டெல்டா கடலோரமும் தென் கடலோரமும் நல்ல கனமழை பொழிவு உறுதியாக தெரிகிறது அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியை விட அதாவது தஞ்சாவூர் மாநகரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய கல்லணை திருக்காட்டுப்பள்ளியை விட தஞ்சை மாவட்டத்தின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிக்கு கனமழை வாய்ப்பு அதைவிட கூடுதலாக திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் திருவாரூர் மாவட்டத்திற்கும் நிச்சயமாக ஒரு கனமழை பொழிவை இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை காலை நேரங்களில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போலவே தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி பேராவூரணி அதிராமப்பட்டினம் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி தலைஞாயிறு வேதாரணம் பகுதிகளுக்கும் நல்ல கனமழை வாய்ப்பு தெரிகிறது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதியிலும் சிவகங்கை மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கடலோரப் பகுதிகளிலும் நல்ல மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாள் மட்டுமே இந்த மழை வாய்ப்பு பிப்ரவரி சாரி பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு மார்ச் ஒன்றாம் தேதி அதிகாலையில் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் அதாவது வால்பாறை திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு ஓரத்திலும் இந்த மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் மார்ச் ஒன்றாம் தேதி அதிகாலை நேரத்தில் ஆக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒன்றாம் தேதி அதிகாலையும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவும் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் இருபத்தி எட்டாம் தேதி மதிய மாலை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை காலை மதிய வேளையில் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் நாமக்கல் சேலம் திருச்சி மற்றும் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகள் ஈரோடு மற்றும் திருப்பூர் திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு போன்ற பகுதிகளுக்கும் நனைக்கும் மழை லேசான மழை வாய்ப்பு நல்ல மழை வாய்ப்பு என்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் தஞ்சை விட நாகப்பட்டினம் திருவாரூருக்கு நல்ல மழை பொழிவு தஞ்சையிலும் தென் தெற்கு பகுதியில் கனமழை வாய்ப்பு இருக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதியில் கூடுதல் மழை வாய்ப்பு கனமழைக்கும் மிக கனமழை கூட வாய்ப்பு தென்படுகிறது ஆனால் ஒரு அரை நாள் மட்டுமே இந்த மழைப்பொழிவு இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் உள்ளே அரை நாள் கடலோரம் அரை நாள் இருபத்தி எட்டாம் தேதியும் மார்ச் ஒன்றாம் தேதி அதிகாலை வரைக்குமே இந்த மழைப்பொழிவு அடுத்த நிகழ்வு இதே காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக சிங்கப்பூர் மலேசியா வழியாக அடுத்து ஒரு காற்று சுழற்சி வந்து இந்த காற்று சுழற்சியோடு இணைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக அது மையத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி வாக்கில் அது உருவாகி ஐந்தாம் தேதிக்கு மேல் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கில் உருவாகி ஆறாம் தேதிக்கு பிறகு ஏழிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள் இரண்டு நாள் தாமதம் ஏற்படவும் வாய்ப்பு தெரிகிறது ஏழாம் தேதி ஆறாம் தேதிக்கு பிறகு ஏழிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள் இரண்டு அல்லது மூன்று நாள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு கனமழை வாய்ப்பை பரவலான மிதமான மழைப்பொழிவையும் ஆங்காங்கே கனமழைப்பொழிவையும் மார்ச் ஏழிலிருந்து பனிரெண்டுக்குள் கிடைக்க மார்ச் ஆறுக்கு மேல் மார்ச் பனிரெண்டுக்குள் இரண்டு மூன்று நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது கண்டிப்பாக இலங்கைக்கு நெருக்கமாக நிகழ்வு வந்து தமிழ்நாட்டை ஒட்டி வந்து அது மார்ச் பனிரெண்டு தேதிக்குள் ஏழு ஆறாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாம் தேதிக்குள் மூன்று நாள் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது ஆக இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஏழிலிருந்து பனிரெண்டு இந்த நாட்களில் மழையை எதிர்பார்க்கலாம் நாளை காலை அறிக்கையில் அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையாகவும் பிற பொது பணித்துறையினருக்கான வானிலை அறிக்கையும் விவசாயிகளுக்கான சிறப்பு வானிலை அறிக்கையும் தெளிவான விளக்கமான ஒரு அறிக்கையும் வழங்குகிறேன் தொடர்ந்து வானிலை இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் இலங்கைக்கும் அதே போலதான் இலங்கைக்கு பரவலாகவே கனமழை வாய்ப்பு உண்டு இலங்கைக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி பரவலாகவே கனமழை வாய்ப்பு அதேபோல் ஆறாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களில் ஒரு நான்கு நாட்கள் நல்ல மழை வாய்ப்பு இலங்கைக்கு எதிர்பார்க்கலாம் கடந்த முறை ஃப்ரெட்டி புயல் காரணமாக காற்று சுழற்சி செயலடுக்கு க செயலடைந்து கரைந்து போனது ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல எந்தவித நெல்லடுக்கோட்டை ஒட்டி நிகழ்வு இல்லாத காரணத்தினால நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய இருபத்தி எட்டு எதிர்பார்க்கலாம் பிறகு மார்ச் ஆறிலிருந்து பனிரெண்டுக்குள் மூன்று நாட்கள் எதிர்பார்க்கலாம் இணைந்திருங்கள் வானிலைக்குடன் காலை சந்திப்போம் நன்றி